ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிசி கிளாஸ் 11th மேக்ஸ் சாப்டர் 5 லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்தோம்னா அதில் தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணணும். அது என்ன சார் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள், இப்போ இந்த 4 இருக்கா, இந்த 4 இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். ஸோ -3 + 4 இந்த பக்கம் போச்சுன்னா -4 ஆகிடும். -7x/2 +4 தான் இந்த பக்கம் மூவ் ஆச்சு, ரெண்டு பக்கம் மூவ் ஆகும், இப்படியும் போகும் இப்படியும் போகும். +4 இப்படி போச்சுன்னா -4 ஆகிடும். ஓகேவா? -3 - 4 -7 -7x/2 18 - 4 = 14. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா பாருங்கள், இந்த 2 வந்து இங்கேயும் போகும் இங்கேயும் போகும், ரெண்டு பக்கம் தள்ளி விட்டுருணும். ஓகே? ஸோ -14 - -7x = 2×14 = 28. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பவுமே இந்த மைனஸ் இருந்தால் ஃபஸ்ட் அதை கேன்சல் பண்ணணும், போன சம்ல தான் சொல்லியிருந்தேன், செகண்ட் சம்ல. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக மல்டிப்ளை மைனஸ் ஒன். ஸோ ஃபுல்லாக மைனஸ் ஆன ஒட்டிலே பண்ணால் இது +14 ஆகிடும். இந்த சிம்பிள் திரும்பிடும், ஞாபகப்படுத்தி பாருங்கள், செகண்ட் சம்மில் சொன்னேன், எப்போவுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள்ஸை திருப்பி விட்டுறணும். இப்படி இருக்க சிம்பிள் இப்படி திரும்பிடும், இது +7x ஆகிடும், இது இப்படி திரும்பிடும், -(-)+14 ஆகிடுச்சு, இது +7x, இங்கே -28 வந்துருச்சு, சிம்பிள் திரும்பிடுச்சு. இப்போ 7 மல்டிப்ளிகேஷனாக இது இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க, இங்கேயும் தள்ளி விடும், டிவிஷனில் போயிடும். 14/7. ஸோ >x -28/7 கேன்சல் பண்ணிட்டா 2, கேன்சல் பண்ணிட்டா 4. ஸோ 2 > x -4. இப்போ பாருங்கள், ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஆன்சர் சொல்யூஷன் செட்டை நீங்கள் எழுதுங்க பாருங்கள், சொல்யூஷன் எழுதுங்க பார்க்கலாம். சொல்யூஷன் ஆஃப் த இன்இக்வாலிட்டி இஸ் பாருங்கள், எக்ஸ் போட்டுக்கணும், பிலாங்ஸ் டு, நான் பாருங்கள், -4 விட எக்ஸ் பெருசு, எக்ஸை விட 2 பெருசு. ஸோ எப்போவுமே நம்பர் லைன் ஆர்டரில் தான் போகணும். ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கா, ஈக்குவல் டு இருக்குது. ஈக்குவல் டு என்ன பண்ணோம், க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு -4 போடுங்க, 2 போடுங்க, தப்பி தவறி கூட இப்படி எழுதுறாதுங்க சார், 2 தானே ஃபஸ்ட் இருக்கிறேன் இப்படி போட்டுக்கிறேன், ஈக்குவல் டுக்கு க்ளோஸ்ட் போட்டுட்டேன், -4 இப்படி இப்படி, இது கரெக்டு தானே, ரெண்டு ஒன்று தானே, தப்பு. நம்பர் லைனில் பாருங்கள், -4 இங்கே வரும், இங்கே 0, இங்கே 2, இந்த ஆர்டரில் தான் போடணும், -4 - 2 -4 - 2 இப்படி தான் போகணும், 2 - 4 -4 இப்படியா ரிவர்ஸில் வருது, இல்லை, புரிஞ்சுதா? அவ்வளோதான் சம் முடிஞ்சு, ரொம்ப சிம்பிள். பாருங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 4 எப்படி தள்ளுறேன், -4 இந்த பக்கம் போச்சுன்னா -4 சால்வ் பண்ணால் 14, இது -7. நெக்ஸ்ட் இந்த 2 இங்கேயும் தள்ளுறேன், இங்கேயும் தள்ளுறேன், நடுவில் இருக்குது ரெண்டு பக்கத்தும் காமன், ரெண்டுமே தள்ளணும். ஓகேவா? 14, இது 28. இப்போ -7 இருக்குது, ஃபுல்லாக மல்டிப்ளை பை மைனஸ், மல்டிப்ளை பண்ணால் +14 ஆகிடும், +7 ஆகிடும், இது +28 -20, நடுவில் இருக்க சிம்பிள்ஸ் திரும்பி போயிடும். ஓகேவா? சிம்பிள்ஸ் திருப்ப மறந்துடாதீங்க. 7 மல்டிப்ளேஷன் இருக்கா, அதையும் இப்படி தள்ளி விட்டால் டிவிஷனில் போயிடும், -7 - 7 வந்து கேன்சல் பண்ணால் 2 > x, 2 > x > -4, இது நம்பர் லைன் மாதிரி எடுத்துருது, முடிஞ்சது, புரிஞ்சுதா? தேர்ட் சம் கிளியர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்